மணிக்கு சிட்டா, நீங்களை காண வேண்டிய யாரு வந்துட்டீங்க சார்? வணக்கம். என்னப்பா வேணும்? கிளீனர் வேலை வேணும். டிரைவிங் தெரியுமா? தெரியாது. லைசன்ஸ் வச்சிருக்கேன். அது வாங்கிட்டேன். என்ன படிச்சிருக்க? பிகாம். அப்புறம் அதுக்கு இந்த வேலைக்கு வந்த? எம்காம் படிச்சவனே டீ ஆத்துறானே. நான் இந்த வேலை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்வேன்? பீகார் கவர்னர் வேலைக்கு அப்ளை பண்ண போறேன். இன்னொரு செட்டு பாப்பேன். இந்த மாதிரி லொள்ளு பேச்சல நான் இதுக்கு முன்னாடி எங்கயும் கேட்டிருக்கேன். எங்கேயும் கேட்கல. இதெல்லாம் நீங்க ரெகுலரா சொல்றதுதான். ஓகே டீக்கு. நான் இப்ப உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன். அதுக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றேன்னா ஒன்ன கிளீனரா வச்சுக்கிறேன். கேளுங்க சார். என்ன ஏர்போர்ட்ல ஆள் எடுக்கிற மாதிரி விரப்பா நிக்கிறேன்? உங்க கேள்வி ஏர்ல வரும்போது என் பதில் போர்ஸா இருக்கும் சார். கூட்டத்தை பார்த்தா லாரிய சைட்ல தட்டு. கேட்ட பார்த்தா காச சைட்ல வெட்டு. ஒரு தூக்கம் வந்தா பான் பராக்க போடு. அதையும் மீறி தூக்கம் வந்தா வண்டியவே ஓரமா போடு. பேட்டரி மேல தினமும் என்ன கவனி? லாரிக்குள்ள இருக்க வேண்டியது சரக்கு. டிரைவருக்குள்ள இருக்க கூடாது. அதுவும் சரக்கு. அசோகர் ஏன் ரோட் ஓரமா மரத்தை நட்டாரு? பிரேக் பிடிக்காத லாரி எல்லாம் முட்டி நிப்பாட்டுறதுக்காக. ஏன் குளத்தை வெட்டினாரு? லாரியை நம்மளையும் கழுவுறதுக்கு. நம்மளுக்கு பரிச்சயமான மூணு அழுத்து ஐசியு. நம்மள டென்ஷன் ஆக்குற மூணு அழுத்து ஆர்டிஓ. ஒட்டும் போது கவனிக்க வேண்டியது சாலையை. கவனிக்க கூடாதது சைட்ல சேலையை. என்ன தகுது? டெய்லி சேஞ்ச் பண்ண வேண்டியது. பிரேக் ஆயில் இல்லாட்டி போக போறது. பல பேருடைய ஆயுள். லாரி என்பது எவனோட ஏஜென்ட்? நாமல்ல அவனோட சர்வன்ட். நமக்கு தேவை, நாட்டுக்கே தேவை தரமான கை. போக கூடாது. நோ வே. ஓட்டுவது உன் வே. கிளீன் செய்வது என் வே. எனிவே யூ ஆர் நாட் அப்பாயிண்டட். ஏன் சார்? பிகாஸ் கிளீனரா வேலைக்கு சேர்ற நீ லாரி ஓட்டுற என்ன விட கிளாமரா இருக்க. அப்புறம் புளிய மரத்துக்கடையில் நிக்கிற மொக்க பிகர்கள்லாம் உனக்கு செட் ஆயிரு. நான் கையில ஸ்டேரிங் பிடிச்சி லாரி எல்லாம் உட்காந்துருக்கேன். அதனால யூ ஆர் நாட் அப்பாயிண்டட். இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப என் கிளாமர் போயிடுச்சு, பர்சனாலிட்டி போயிடுச்சு. இப்ப நான் உங்க கிளீனரா இருக்கலாம். இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இப்படி ஒரு கிளீனர் நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ. வேலைக்கு சேரும்போது வேலைக்கு ஆரம்பிச்சுட்டு இப்ப டியூட்டியில தூங்குறியா? வரமா பாப்பா, வரமா. வாட்டர் குட் கிளீனர். தேங்க் யூ. டேய், இதெல்லாம் குடிக்க கூடாதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டிருக்காங்க, தெரியாதா உனக்கு? என்னடா சாப்பிடுற? குடிக்க கூடாதுன்னு தான சொல்லிருக்காங்க, சாப்பிட கூடாதுன்னு சொல்லுங்க. மனோட லவ்வர் தானே? உன்னை இங்க டார்ச்சர் பண்றாங்களோ? வாயில துணியை வச்சு அடைச்சிருக்காங்களா? அதான் உன் வாய்ஸே மாறி இருக்கு. மாணிக்கம் கண்டுபிடிச்சிட்டேன். நீ வேணா 6.2 இருக்கலாம், ஆனா 6 கோடி பேருக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். இறங்குற வரைக்கும் தான் ஏரிச்சாமி. இறங்கிட்டேன் நான் 7000 சாமிடா. திவ்யா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உள்ளேயே நான் போய் நல்லதா 4 போலீஸோட வரேன். அதெல்லாம் வேணாம். வேண்டாமா? ஆம்பளை குரலையா மிமிக்ரி பண்ற? உள்ள என்ன நடக்குது? இதோ வரேன். அம்மா, அப்பா, ஐயோ. ஏண்டா லாட்ஜில போலீஸ் சொல்லங்கிறதுனாலதான லாரிக்கு வந்திருக்கோம். இங்கேயே வந்து ஏண்டா தொந்தரவு பண்றீங்க? போலீஸ கூட்டு வந்துருனா பிச்சு போடுவோம். பிச்சு இவங்கிட்ட நீங்க பேச்சு வாங்க. வேற லாரி பாத்துப்பா. அட பாவிகளா, ஓடுற லாரியில தான் லோடு போகும்னு நினைச்சேன். இப்பெல்லாம் நிக்கிற லாரியிலேயே லோடு ஏத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? டோல்கேட்ல இனிமே டோக்கன் கொடுக்கும் போது கூடவே பாதுகாப்பு பாக்கெட்டையும் கொடுங்கப்பா. ஏய், உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லிருக்க என்ன விட கிளாமரா இருக்க கூடாதுன்னு? சாரி சார். ஒரு நிமிஷம் சார். வண்டியை ஓரங்கட்டியா? ஓரங்கட்டியன்றல்ல. வா, இறங்கி வா, இறங்கி வா. அடடா, இவன் எனக்கு தெரிஞ்சவனாச்சே. என்னப்பா இருந்து காசியில போன செக் போஸ்ட்ல வாங்கிட்டானுங்க. இங்க புதுசா ஒரு வசூல் ராஜா நிக்கிறான். பேசாம லாரி வித்துடலாமா? தேவையில்லை சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இந்த மேட்டர் நான் லெஃப்ட்ல டீல் பண்றேன், நீங்க ரைட்ல உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. ஒரு பெரிய லாரியா மாட்டிருக்கு, வசூல் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். ஓகே சார். என்ன மேட்டர் சார்? யோ, இன்சூரன்ஸ், ஆர்சி புக், ரோட் டாக்ஸ் எல்லாம் வெடிடியா? அதெல்லாம் எடுக்கற சார். ஏன் ஆம்புலன்ஸ் ஓரம் கட்டி வச்சிருக்கீங்க? யோ, ஐ அம் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஐ அம் ஆல்சோ ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஐ அம் எஸ்ஐ ஏரிச்சாமி ஃப்ரம் பாண்டிச்சேரி. சார், ஆமா சார், சென்னையில என்ன சார் பண்றீங்க இந்த கெட்டப்ல? அது வேற ஒண்ணும் இல்ல. அத பாத்தியா, லாரி டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருக்கிறது பாரு, ஒரு கண்டெய்னர். ஆமா, அத நான் ஒரு மாறு வேஷத்துல கேஸ் விஷயமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன போட்டு கொடுத்துறாத, சும்மா என்ன அடிக்கிற மாதிரி பாவலா பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சாரி சார், உங்களை என்னால அடிக்க முடியாது. சும்மா அடியா? சும்மா அடிக்க முடியாது. ஒரு 100 ரூபாய் கொடுங்க சார்.
ஏய் நான் இன்ஸ்பெக்டர் ஏறிச்சாமிடா. அப்ப நான் 200 ரூபாய் எடுங்க. டேய் நம்ம ரெண்டு பேரும் டிபார்ட்மென்ட்ரா? நான் கடமையான செய்ய விடுங்க, 500 ரூபாய் எடுங்க. ஆஹா, பேச்சுக்கு பேச்சு ஏத்திட்டே இருக்கானே. இந்தா வச்சுக்க, சும்மா அடிக்கிற மாதிரி பவுலா பண்ணு. ஓகேயா? ரெடி சார். அடுத்தவன் கஷ்டப்படுறத பாக்கும்போது ஒரு தனி சந்தோஷம் வரத்தான் செய்யுது. ஆடம்பாவி, அடிக்கிற மாதிரி பாவலா பண்ண சொன்னா நிஜமாவே அடிச்சிட்டே இல்ல. இத பாருறா, சிங்கம் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனா எலி ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போவான். அதான்டா உன் கதையும். இருறா, சாமியில போட்ட 7.5 மறுபடியும் மறுபடியும் 7.5. போலீஸ்காரன சரி கட்டிட்டம்ல, நீங்க வண்டி எடுங்க சார். என்னமோ லெஃப்ட்ல டீல் பண்ணுவேன் சொன்னா அதானே அது? பேசிக்கிட்டு இருக்கும் போதே லைட்டா டச் பண்ணிட்டா. லைட்டாவா? இனிமே அந்த போலீஸ்காரனுக்கு ஜோசியம் பாக்கணும்னா உன் கண்ணத்துல தான் பாக்கணும். அவன் கைராக போற அங்கதானே இருக்கு. சும்மா இருங்க சார். அவன் உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? அந்த டிரைவர் என்ன பெரிய லார்டு லபக் தாசா? லாரியை விட்டு கீழே இறங்கி வந்து என்கிட்ட பேச மாட்டாரா சார்? நான் சொன்னேன், இந்த பேச்செல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. அவர் ரேஞ்சுக்கு அவர் ஓ லெவலுக்கு எல்லாம் இறங்கி வரமாட்டாரு. எதா இருந்தாலும் எங்கிட்ட டீல் பண்ணுன்னு சொன்னேன் சார். உடனே என்ன கோவப்பட்டாரு சார்? சார், உங்களுக்காக சார், ஒரு டிரைவருக்கு நல்ல லாரி அமையலாம். ஆமா, ஒரு நல்ல பொண்டாட்டியும் கூட அமையலாம். ஆனா ஒரு நல்ல கிளீனர் மட்டும் அமையவே மாட்டாரா? விடுறா விடுறா. எனக்கு என்ன இது, குழந்தை மாதிரி எமோஷன்ல இருக்கிறான். இந்த கேப்ல இவங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உருவிட்டோம்னா இவன் யாரு, பேக்ரவுண்ட் என்னன்றதா கண்டுபிடிச்சலாம். இப்ப பாரு என் பெர்ஃபார்மன்ஸ் சார். இங்க பாருங்க, அழாதீங்க. இனிமே எந்த போலீஸ்காரன் வந்தாலும் நீங்க ஏற கூடாது. எல்லா டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கொடுங்க, நான் போய் டீல் பண்ணிக்கிறேன். ஆமா, லைசன்ஸ் லைசன்ஸ் இன்னொரு லைசன்ஸ் இன்னொரு லைசன்ஸ் இந்த லைசன்ஸ் வச்சுக்க. ஒரு டிரைவருக்கு 4 லைசன்ஸ் எப்படி இப்படி இப்படி? ஏதாச்சும் போலீஸ்காரங்க வந்தா குழப்பி விடுறதுக்காக நீயே பேந்த பேந்த முழிக்கிற. இல்ல, 4 இருக்குதேன்னு பாக்க. நாங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேட் கொண்டு வச்சுக்கோ. இந்த அப்படி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சார். நான் அப்படி பொத்துனா போல படுத்துக்கிறேன். புளிய மரத்துக்கிட்ட ஏதாவது என்ன எழுப்பி விடுங்க, ஜுரம் வர்ற மாதிரி. படுத்து படுத்து. புளிய மரத்துக்கிட்ட என்ன எவ்வளவு எழுப்பணும்? ரா சரசுக்கு ராரா, ராரா சரசுக்கு ராரா, ராரா சரசுக்கு ராரா. லாரிலே இருப்பேன் நினைச்சியா? உன்னை ஃபாலோ பண்றதான்டா என் வேலையே. ஏய், இங்க டாய்லெட் போக கூடாது, உள்ள போ. டாய்லெட்டா? இத பார்த்தாலே டாய்லெட் மாதிரி இருக்குது. Excuse me. ECG-க்கு 5000, medicine 5000, scan-க்கு 5000, மொத்தம் 15000 கட்டிடுங்க. நான் இப்பதானமா ஆஸ்பத்திரிக்குள்ளே வரேன். ஓ சாரி, வர எல்லார்கிட்ட இந்த மாதிரி பேசி பழக்கம் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன வேணும்? சீஃப் டாக்டர் கிட்ட அசோக் பில்லர் சைஸ்ல ஒருத்தர் நின்னு பேசிக்கிட்டு இருந்தானே, அவனுக்கு என்ன வியாதி? சாரி சார், பேஷண்டோட டீடைல்ஸ் பத்தி நாங்க வெளியே சொல்ல கூடாது, அதெல்லாம் சீக்ரெட். அப்படியா? I am inspector of police ஏரிச்சாமி from பாண்டிச்சேரி and I am on duty. என்ன இது, சைக்கிள் டோக்கனை கொண்டு வந்து ஐடி கார்டு மாதிரி காட்டுற? புத்தின கேஸா இருக்கும் போல இருக்கு. பேசாம டாக்டர் கிட்ட அனுப்பிடுவோம். சாரி சார், நீங்க உள்ள போய் டாக்டர் பாருங்க. என்னதா இருந்தாலும் ஃபேஸ்ல அந்த ஃபோர்ஸ் தெரியுது இல்ல? கேட்ச் இட். அலர்ட்டா இருக்கே, செக் பண்ண. உட்கார் டாக்டர். போலீஸ்னு சொல்லி ஒரு மெண்டல் உள்ள வருது. ஓகே ஓகே, ஐ வில் மேனேஜ். ஹலோ டாக்டர், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன், ஹவ் ஆர் யூ இன்ஸ்பெக்டர்? இன்ஸ்பெக்டரா? எப்படி உங்களுக்கு தெரியும்? பார்த்தாலே தெரியுதே. கம் ஆன், சிட் டவுன். பேஷண்ட் சீட்ல எல்லாம் என்ன உட்கார சொல்றீங்களா டாக்டர்? அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதான் நான் ஒரு கிளீனர் கிட்ட போட்டுட்டு ஒரு ஷெட்ல இருக்கேன் டாக்டர். காட்டுங்க. வாங்க ஷெட்டை காட்டுறேன். காட்டுங்க ஷெட் என்ன இங்கயா இருக்கு? நாக்க நீட்டுங்க டாக்டர். நாட் சோ ஃபாஸ்ட். ஓகே ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதான் டாக்டர் உங்ககிட்ட வந்தேன். என்னன்னா, உங்க பக்கத்து ரூம் டாக்டர் கிட்ட 6x4 சைஸ்ல ஒருத்த வந்து பேசிட்டு போயிருக்கான். அவனுக்கு என்ன வியாதிங்கற ஃபுல் டீடைல்ஸ் ஐ கிட்ட கொடுத்துருங்க. கொடுக்கறேன் கொடுக்கறேன், எல்லாம் செக் பண்ணிட்டு தானே கொடுக்க முடியும். முதல்ல அந்த டேபிள்ல குப்புறப்படுங்க. குப்புறவா? ஆர் யூ ஆல்ரெடி டாக்டர்? எஸ், ஐ அம் ஃபைன். ஓகே, நான் குப்புறப்படுத்தாதான் உங்க வாயில இருந்து சில சீக்ரெட்ஸ் அப்புறப்படுத்த முடியும்னா. திஸ் ஆபீசர் இஸ் ரெடி. ஓகே, பட் குப்புறப்படுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பப்பிஷயமா இருக்கும், அதனால சைடு வாங்கி படுக்கலாமா? ஓ எஸ், தாராளமா. இப்படிக்காவா? அப்படிக்காவா? அப்படிக்கா. அப்படிக்காவா? சீக்கிரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு அவார்டுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ எனக்கு அவார்டு. அந்த ஏரியாவில என்ன பண்றீங்க டாக்டர்? ஒண்ணு இல்ல, ஸ்லைட்டா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும். எறும்பு கடிச்ச மாதிரியா? யானை உதச்ச மாதிரி இருக்கு. சரி, உனக்கு சாக்லேட் பிடிக்குமா, ஐஸ்கிரீம் பிடிக்குமா? எனக்கு கோட்டர் தான் பிடிக்கும் டாக்டர். பே சீரியஸ், உனக்கு பிடிச்ச கலர் என்ன? பச்சை. பச்சை.
சரி, வாயில எச்சிய கூட்டிக்கிட்டு கண்ணை இருக்க முடிக்கிட்டு அந்த பச்சைய நினைச்சுக்கோ. யூ ஆர் எ ஃபன்னி ஃபெலோ டாக்டர், ஐ அம் ரெடி. ஓகே. எஸ் ஜே சூர்யா நடிச்ச படத்தோட பேர் சொல்லு. சொல்ல மாட்டேன் டாக்டர். ஐ அம் எ போலீஸ் ஆபீசர், யூ ஹேவ் டு கோஆபரேட் வித் மீ. ஏதாவது எடக்கு பண்ணீங்கனா உங்களை பிடிச்சு ஜெயில போட்டுறேன். சரி, அந்த படத்து பேரோட முதல் பாதியை நான் சொல்றேன், இன்னொரு பாதியை நீ சொல்லு. என்னது? அடப்பாவி, பகல லாரி ஓட்டும் போதெல்லாம் தூங்கிடுறான், நைட்டு தூங்கும் போது ஏண்டா லாரி ஓட்டுற? இரு, ஒன்று ஆஃப் பண்றேன். டார்ச்சு நினைச்சிட்டேன், இங்க இருக்குதா டார்ச்சு? விஜயகாந்த் படத்து கிளைமாக்ஸ் மாதிரி இவ்வளவு டார்ச்சு அடிக்கிறீங்களா? நீங்க வந்த அது நான் வந்து பாத்ரூம் போறான்னு வந்தேன், வழி மாறி வந்துட்டேன். செவ்வந்தி பூக்கள் எல்லாம் மப்பினிலே என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை, ஏன் தூங்கவில்லை என் பொன்மணி? ஏய், என்னடா நீ ஒண்ணு வச்சிருக்கற? சண்டேனா ரெண்டு? அது நீங்க தானாடா. குடி 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 குடி. குஞ்சு, எனக்கு ஒரு சிறிய ஆசை உண்டு. என்னடா? எனக்கு லோரி ஓட்ட பழி கொடுக்கணும். லோரி ஓட்டணுமோ? குட்டி பீரங்கிய ஓட்டலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ. ஈலாரி இஷ்டமோ ஆலாரி இஷ்டமோ? ஆலாரி. ஓ, ஈலாரியோ? ஓ வா. சேட்டா, அப்படி நோக்க. ஐயோ, இந்த ரோடு ரோனரா எதுக்காக லாரிக்குள்ள ஏத்துறா? வண்டிக்குள்ள என்ன நடக்க போகுது? ஓமினி, இது என்னடா? இது ஸ்டீரிங் ஆனா? இது என்னடா? என்னடா? ஏர் ஹார்ன், ஏர் ஹார்ன். கீர் எவ்வளவு உண்டு? ஆ, இவ்வளவு உண்டு. ஆ, இப்போ ஸ்டார்ட் செய். என்ன ஸ்டார்ட் ஆயிட்டில்ல? ஓ, ஃப்ரண்ட்ல எலும்புச்சம்பழம் கத்திட்டு இல்ல. இன்னொரு பிரவேசம். வண்டி என்ன இங்க புழுங்கு புழுங்குது? அள்ளி முடிஞ்ச கொண்டையும் என்னால மறக்கவே முடியலையே ராசா. மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே? மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே? என்ன தாத்தா போட்டோவை பார்த்த உடனே வழக்கம் போல கனவு பாட்டுக்குள்ள போயிட்டியாக்கும்? உயிரோட இருக்கும் போது உன்னை உலக்கையால அடிக்க வந்தானே இந்த கிழவே? அடிச்சாலும் உதச்சாலும் செங்கோட சிங்கம்டா என் புருஷன். நீதான் சொல்லிக்கிட்டு தெரியுற, ஊருக்குள்ள நீ தாத்தாவுக்கு வப்பாட்டின்லாம் சொல்லிக்கிருக்க. இங்கே
ஊர்க்காரன் கிடைக்கிறாண்டா. உங்க தாத்தா பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதான் ஊருக்கே தெரியுமே. ஜமீன்ல பத்து பாத்திரத்தை கழுவி கவுத்தி வைக்க வந்தவதான நீயே, கடைசியில தாத்தாவே கவுத்தி விட்டு இல்ல. அதுக்கு வெக்கமா இருக்கு. அடேப்பா, பழைய பீசா இருக்கும் போதே இந்த வெட்டு வெட்டுதே, அப்ப புது பீசா இருந்தா என்ன வெட்டு வெட்டி இருக்கு? நீ ஏன் கம்பு கை மணிக்கிற? அப்படி கேளு. பக்கத்து கிராமத்துல உரியடி திருவிழா, அதுல உன் பேரன் சிங்காரமும் கலந்துக்க போறேன். நான் ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. உன்னை சாதா சிங்காரம வளர்க்கலடா, சேலஞ்சு சிங்காரம வளர்த்திருக்கேன். வெற்றியோட திரும்பி வா. கெட்டலங்கிறதுக்கா நெஞ்சில வைப்பியா? நெத்தியில வையி. அது உரியடி திருவிழாவிற்கு வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிங்கம்பட்டி சிங்கம் வந்துருச்சுடா. நான் சொல்லி கொடுத்த ரகசிய வார்த்தை எல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குப்பா. நீ போ சிங்காரம், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உரியடிக்கத பாக்க சொன்னா உருப்படிய பாத்துக்கிருக்க பிச்சிருவன் பிச்சு. இப்பொழுது சிங்காரம் அவர்கள் உரியடிக்க வருவார்கள். கொஞ்சம் லைட்டா ஓட்ட விட்டு கட்டுறியா? சாயந்தரம் ஒரு குவார்ட்டர் வாங்கி தர்றேன். நாங்க ஏற்கனவே ஆப்பில தான் இருக்கோம். நீ ஒழுங்கா போய் பானைய பார்த்தாடு. என்ன உரிப்பானைய கூடாது இங்க கட்டி வச்சிருக்க? இங்கே உரிப்பானை அங்கே கட்டி இருக்கடா. அங்கேயா? ஆமாடா. மறு வடக்கால மீது தெற்கால பத்துரா. ஓ, நம்ம தப்பா வடக்கு பக்கம் போறோமோ தெற்கால போகணுமோ? பண்டிப்பாறை ரூட்டு சரியான ரூட்டு, மங்கள ஊர்வாய் சேர்ந்துருவா. அதான் பாரு காளிமுத்த, கழுதுக்கு பின்னால் நிக்கிறான். ஏப்பா வளர்த்துற போதே, அப்படியே ரிவர்ஸ்ல வந்துரு. ரிவர்ஸா? வர்றேன்டா. பாத்தியாடா, ரகசியமா வார்த்தைகளை சொல்லி ஜெயிக்க வைக்க பாக்குறாங்கடா. இப்ப பாரு. கண்ணியப்பா, இடது பக்கம் ஏழுமல நிக்கிறான். அவனுக்கு கூப்பிடு. குறிப்பானை இடது பக்கம் தொங்குதோ, இந்த வாட்டி பானையை புலந்துட வேண்டியதா. ஓங்கி அப்படா அவனே. ரெண்டு பானையும் குழந்திருச்சா? இல்ல பாட்டி, நெஞ்சில குத்துது. பால் குடிக்கிற வயசுலயே காத்தா செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் நீதான பாட்டி இந்த கல்ல ஊத்தி ஊத்தி இந்த சிங்காரத்தை இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்டா. பழசெல்லாம் நினைக்காத, கல்லு புளிச்சிட போது சீக்கிரம் குடிச்சிரு. எனக்கு பாட்டி இது அடிக்கிறது இருக்கட்டும். உரியடியில எப்படி சேலஞ்ச் சிகார சொன்ன மாதிரி ஜெயிச்ச இந்த கிராம தலைவர் மண்டைய உடைச்சிட்டு இல்ல? அந்த மாய்க்கா அங்க வந்து உட்கார்ந்தா நான் என்னத்த பண்ண? அன்னைக்கு சேவை சண்டையில நம்ம சேவை தானே ஜெயிச்சது. நம்ம சேவல் கால்ல கத்திய கட்டி இருந்தில்ல. போன வாரம் ஆட்டுக்கடா சண்டையில ஜெயிச்சது. அட கொம்புல ஓமத்தங்காய் தடவிட்டியல்ல? ஜல்லிக்கட்டுல ஜெயிச்சது. ஏய் மாட்டுவாயில சாராயம் தெளிச்சிட்டாடா. ஏய் கிழவி, என்ன நீயா ஊருக்குள்ள போட்டு கொடுப்ப போல இருக்குது? அப்படியே போட்டன்னா சின்ன சின்ன தில்லுமுள்ளாம் பண்ண பத்தாது. பெரிய தில்லுமுள்ளு பண்ணி இந்த ஜெமினுக்குள்ளனுடைய வழியே பாடுறா. ஜமீனுக்குள்ள நான் என்ன நுழைய மாட்டேன். நான் சொல்லுதேன், அதான் மெயின் கேட்டுக்கிட்டே வெக்காளி மாதிரி அத்தக்காரி ஒருத்தி நிக்காளே. அவள் என்ன அத்தைய பத்தி நீ அப்பா கவலைப்படுற? அது கோயிலுக்கு போகும்போது கடத்தி அரை மணி நேரம் ஒழிச்சு வச்சிடறோம். நீ படார்னு பூத்துரு. படார்னு போடுறதுக்கு அதனா எலி பொந்தாடா? ஜமீன்ரா? ஏன் அத்தமக பொன் அரிசி இருக்கா? பொன் அரிசி இல்லைனா வேற அரிசி இல்லையா? புழுக்கு அரிசி இருக்கு, பச்சை அரிசி இருக்கு, சம்பாரிசி இருக்கு, உனக்கு வாக்கு அரிசி இருக்கு, அத்தனை போட்டு அமுக்குடா. டேய் பொன் அரிசி இல்லதான் நினைக்காதீங்கடா. இவன் அத்தமக, இந்த கிராமத்து தேவதை, பெரிய சொத்துக்கு அதிபதி. அந்த சொத்தை எல்லாம் கட்டிக்காகணும்னா என் பேரை ஒருத்தனாலதே முடியும். பாட்டி நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஏய் பொன் அரிசி, ஓ மாமே வந்துக்கே இருக்கேண்டி. இறக்குடா திக்கு. அட முர்சியா, விடுவம்மா. ராணி மிஸ் ஆயிடுச்ச? ராணி மிஸ் ஆயிடுச்சா? நீ என்னைக்கு எந்த ராணியை மிஸ் பண்ணிருக்க? உன் பார்வையில பட்டா உடனே பட்டா போட்டுருவிய. உன்னோட லேட்டஸ்ட் ராணியோட ஃபுல் டீடைல்ஸோட நான் இப்ப வந்திருக்கேன்.
எப்பரா? அந்த பொண்ணு ஒரு கேஸ் ஏஜென்சில இருந்து வெளியே வந்தா உடனே நான் உள்ள போனேன். அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்டேன். ஏஜென்சிக்காரன் சைலண்டா இருந்தான். டக்குன்னு ஒரு 100 ரூபாய் எடுத்து அடிச்சேன். என் சொந்த காசு அது. அதே மாதிரிதான் இருந்துச்சு. தேங்க்யூ. அந்த பொண்ணு பேரு ஹரிதா. அந்த வீட்டில் உள்ள ஆம்பளைங்களை பத்தி நமக்கு அக்கறையே இல்லை. பொம்பளைங்களை பத்தி மட்டும் சொல்றேன். மொத்தம் 3 பேர். நம்பர் 1, 70 வயசுக்கு மேல ஒரு பாட்டி, அதை நீ பார்க்க கூட மாட்டேன். 2வது ஒரு அண்ணி, கையில 2 குழந்தையோட இருக்குது, அதை நீ கேட்க கூட மாட்டேன். 3வது தான் நம்ம ஹரிதா. அவளைத்தான் நீ ஓ சொல்றா. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கேன்னு சொல்ல வந்தேன். போன் நம்பர் அதுக்கு 500 ரூபா கொடுத்தாதான் சொல்லுவேன்றா. 2222224830127. ட்ரை பண்ணு. சீ அது வாழ்றா. அட சீ, போன் நம்பர் ட்ரை பண்ணா. தெளிவா சொல்லணும் தம்பி. நம்பர் பிசின்னு ஒரு லேடி வாய்ஸ் வருது. வாய்ஸ் நல்லா இருக்குது. அதை வேணா ட்ரை பண்ணலாமா? டேய் அது ஃபோன்ல வர ரெக்கார்டட் வாய்ஸ்ரா. அதனால தான் விட்டு வச்சிருக்கியா? டேய் நம்பரை திருப்பி ட்ரை பண்றா. யா. ஹலோ. ஹலோ, காமெடி டைம் அர்ச்சனாவா? என்னங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. நானு பட் என்ன இப்படி திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இட்ஸ் ஆல் ரைட், பரவாயில்ல. எங்க சித்தப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குங்க. ராங் நம்பர். ஹலோ. என்ன அர்ச்சனா, உங்களுக்கு திடீர்னு வயசாயிடுச்சு? ஏய் நீ யாருடா? குடுங்க குடுங்க பாட்டி. ஹலோ, ராங் நம்பர்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் சும்மா சும்மா இதே நம்பருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க? யாரு யாரை டார்ச்சர் பண்றா? நீங்க தான் என்ன டார்ச்சர் பண்ணி போயிட்டீங்க. உங்களை பார்த்ததுல இருந்து என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய் யார் நீ? நான் யாருங்கிறது எனக்கே மறந்து போச்சு. இடியட். யாருமா அது? ஏதோ லூசு. ஹேய் ப்ளீஸ் கோபப்படாதீங்க. ஒரே ஒரு விஷயம், இவ்வளோ அழகான உங்களை நேரில் பார்த்து ஒரு வார்த்தை பாராட்டலன்னா அப்புறம் அழகுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால நீங்க நாளைக்கு காலையில் உங்க வீட்டு பக்கத்தில் ஒரு மார்க்கெட் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நாம அங்கே மீட் பண்ணிடலாம். என்ன பயந்துட்டு நாளைக்கு வராமல் போயிடாதீங்க. ஏய் நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? உனக்கு பயந்துக்கிட்டு நான் எதுக்கு வராம இருக்கணும்? இந்த துணிச்சல் தாங்க உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. கேட்டுக்கோங்க, எல்லோ கலர் ஷர்ட் பிளாக் கலர் பேண்ட் போட்டு உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா வந்துருங்க. பாய். நேர்ல வரியா? உனக்கு இருக்குடா. ஆமா, இந்த வாட்டி ஆபரேஷன் புதுசா இருக்குதே, நீ ஏன் நேரப்ப போறியா? நாளைக்கு என்ன நடக்க போன்றத யூ வெயிட் அண்ட் சீ. சக்சஸ். டேய் கருப்பு, ஒரு குவார்ட்டருக்கு இது அதிகம். நம்பர் வாங்குனதுக்கு இவ்வளவு செலவு பண்ணியா? உண்மையா சொல்லு. சேர்ந்து இங்க பாரு, அடுத்த வாரம் நான் டூர் போறேன். நாளைக்கு வர மாட்டேன்னு ஏதாவது கதை சொன்னேன். அப்புறம் எனக்கு கண்டபடி கோவம் வரும். வரேங்கறே. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு பீசா வாங்கி தர முடியுமா? ஷட் அப். ஓ, உங்க செட் அப்பா. ஐ டிட் நோ. அட மோட்டி குட் அப். ஏய் இப்படி சைடுல தொங்க விட்டா எடுக்கணும் போல இருக்கும். நீங்க மிஸ்டர் சத்யா தானே? ஏ ஃப்ரெண்ட்ங்க மது. ஹாய். இவங்களுக்கு இன்னும் பேர் வைக்கலையா? அந்த ஹாய் பேரு ஹரிதா. எப்படியோங்க இவன் கூச்சத்தை போக்குனீங்களே, அது போதுங்க எனக்கு. ஆமாங்க, இது வரைக்கும் இவன் ஒரு பொண்ணுகிட்ட கூட உட்காந்து பேசினதே இல்லைங்க. சும்மாடுறா. ஆமாங்க, பொண்ணுங்க மேட்டர்ல இவனுக்கு ஆ ஆ தெரியாதுங்க. ஆனா இவனும் ஒரு பொண்ணுகிட்ட பேசினாங்க. உண்மையை சொல்ல விடுறான். நாம எனக்கு அப்படியே அங்க பழகிக்கிட்டு இருக்கிறோம், நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? இவன் எதிர் வீட்டுல ஒரு ஃபிகர் வந்து தங்கிச்சுங்க. நீங்க சொல்லுங்க. இவனை அட்ராக்ட் பண்றதுக்காகவே டைட்டா டி ஷர்ட் ஒரு ஜீன்ஸ் போட்டு வந்து இவனை லுக்கு விடுது. ஆனா இவன் கண்டுக்கவே மாட்டேன்ட்டான். அப்படியே அதை முக்கா பேண்டா கம்மி பண்ணிச்சு. அப்போ இவன் கண்டுக்கல. கடைசியில் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா? பாலு மகேந்திரா ஹீரோயின் மாதிரி ஒன்லி ஷர்ட் மட்டும் போட்டுக்கிட்டு காலை காட்டிக்கிட்டு நினைச்சு. அப்போவும் இவன் கண்டுக்க மாட்டேன்ட்டான். ஏதேது இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா கடைசியில எஃப்டிவில வர்ற ஃபிகர் மாதிரி எந்திரிச்சு வந்துருமோனு பயந்து போய் இவங்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் அதுகிட்ட பேசுறாங்க. ஆனா என்ன பேசுறா தெரியுமா? அதுகிட்ட போய், சிஸ்டர், நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு பாவட தாவணி தான் நல்லா இருக்கும், அதையே நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டான். எந்த அழகான பொண்ணுங்க தன்னை ஒரு பையன் பார்த்து சிஸ்டர்னு சொன்னா பொறுத்துக்கும்?
போனது போட்டுங்க. எப்படியோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாவது இவனுக்கு நிலைக்கணும், அதான் நான் விரும்புறது. ஓகே ஓகே, சரி சரி, இன்னைக்கு உங்க ட்ரீட்டுக்கு நான் காசு கொடுத்துட்டேன். ஐயோ, நீங்க எதுக்கு தர்றீங்க? பர்சே அவனோட தானே. ஏய், வேணாண்டா, தப்பு பண்ணாத, வேணாம். இந்த விடாத கருப்பு நம்மளை விடாது துரத்துத. வந்துட்டா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மறந்துட்டா, மறுபடியும் சொல்ல போறியா? பாக்கெட்ல போன் இருக்கா? இல்ல, ஷர்ட்ல பாக்கெட்டே இல்ல, பேண்ட்ல வச்சிருக்கேன். அவளுக்கு எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. நிச்சயமா வராது, வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது. நீ என்ன நம்பு. சத்யா வரல? இல்ல, முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்னாரு, ஆனா இன்னும் வரல. பாருங்களே, முக்கியமான விஷயம் அவன் தான் சொல்லிருக்கான், நீங்க வந்துட்டீங்க, அவன் இன்னும் வரல. பேசுங்க, இவன் இந்த மாதிரி தாங்க. இத பாருங்க, நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க, எங்களுக்குள்ள இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப்பா? இப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு ஆரம்பிச்சு கவுந்த ஷிப்பு, ஏகப்பட்ட ஷிப்பு எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப்பா, அதுவும் இவ்வளவு அழகான பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ப? யாராவது கேட்டா சிரிக்க போறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, கவர்னரோட ஒரு மீட்டிங், அதை கலெக்டர் ஞாபகப்படுத்துறாரு, அவ்வளவுதான். சரி, நம்ம கதைக்கு வருவோம். உங்களை பார்த்ததுல இருந்தே அவன் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஷவர்ல குளிச்சுட்டு இருக்கிறான், அப்படியே வெளியே வந்துடுறாங்க. டேய், என்னடா ஆச்சுன்னு கேட்டாக்க பேனை பார்த்து ஏ தாஜ்மஹல்னு கவிதை பாடுறான், மூணு வாட்டி தலை சீவுறான், ஆறு வாட்டி ட்ரெஸ் மாத்துறாங்க. அவரை ஒரு வழியா ஆகிட்டீங்க போங்க நீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? இல்ல. பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணி வைங்க, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். தண்ணி போட்டா உடம்பு கெடுதி, தண்ணி பட்டா செல்லு கெடுதி. இங்க வச்சு போறேன். ஐ வில் கம் இன் எ மினிட். யார் இது லெஃப்ட்ல? ரொம்ப ஸ்மாரா இருக்கு. இவனுக்கு ஒரு ஹரிதா கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு சொரிதா கிடைக்காமல போறோம். ஏய், வேணாண்டா, தப்பு பண்ணாத, விட்டுட்டு ஓடிடு. கலக்காமத்கர் அப்படின்னா என்ன அர்த்தம்? குரோர்பதி நிகழ்ச்சியில் அமிதாப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? இவன் யாரு, எங்கேருந்து வரேன்னு தெரியல, கரெக்ட் டைமுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாளே. ஏன் ஒரு மாதிரி இருக்க? பல மாதிரி காரியம் பண்ற உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா ஒரு மாதிரியா தான் அவன். எங்க கிளம்பிட்ட? திரும்பி வரக்கூடாதுன்ட்டு என் மனசாட்சி கருவாச்சி உருவத்துல வந்து காவியம் படைச்சுக்கிட்டு இருக்கு. இனிமே நான் உன் கூட சேரமாட்டேன், உழைச்சி சம்பாதிக்க போறேன். உனக்கு என்ன தெரியும்? பிச்சை எடுப்பேண்டா. யார் பேர்ல ரூம் போனோம்? அசோக் மேதா. யார் அந்த அசோக் மேதா? ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேத்தாவோட குசின் பிரதரா? அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு, டெல்லியில இருந்து வர்றாரு. எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு? இந்த காயத்ரி ரேப்பிங் கேஸ்ல அட்டன் பண்ண வர்றாரு. ஓ, அந்த கேஸா? வரட்டு வரட்டும், வரும்போது ஏர் இந்தியாவில வருவாரு, போகும்போது அமரர் ஊரில்தான் போக போறாரு. ஏன்னா அந்த கேஸ வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான், அப்படியே வந்தாலும் போகும்போது புனமாத்தான் போறான். இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க, அந்த நிம்மதியை கெடுக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான்? டேய் சூஸ், வரட்டும்டா, அந்த அசோக் மேத்தா வரட்டும், இதே ஹோட்டலையே ஸ்டே பண்ணட்டும். ஏன்னா அவரை கொலை செய்ய போறவனும் இதே ஹோட்டல் தான்டா இருக்கா? வேறது நான் தான் சார். அது எனக்கும் அசோக் மேத்தாவை பிடிக்காது சார். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் தி ஹோட்டல் கோட்டை விடுங்க சார். மாசம் 10,000 சம்பளம் வாங்குவியா? பிடித்தம் போக 8,000 தான் சார் தரனுக்கு. ஆனா என் கெஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 15,000 செலவு ரூம் போடுறேன். இந்த வேலையில வச்சுக்காத, அந்த வேலையில இங்க வச்சுக்காதீங்க, ரூம் தர முடியாதான்? முடியாதான். மச்சான், இவன் பேச்ச நம்பாத, போதை இருந்துச்சுன்னா பேச்ச மாத்திருவான். தோட வந்துட்டாரு. டேய், உன்ன மாதிரி டூப்ளிகேட் சார கிடைச்சிட்டு பிளாட்ஃபார்த்துல வாந்தி எடுக்கிற பார்ட்டியடா நானு. ஒரிஜினல் சாப்பிட்டு உற்சாகமா பேசுறவன்டா. ஏக்கா, ஏங்கா, ஏக்கா, எங்கக்கா இருக்கிறீங்க நீங்க? ஏக்கா, உங்களுக்கு என்ன பிஸ்ஸா பர்கர் எதையாவது சாப்பிட்டு சைட்ல கரடி பொம்மையை வச்சு ஜாலியா தூங்கிட்டு இருப்பீங்க, இங்க ஒருத்தன் உங்களே நினைச்சு குரங்கு பொம்மை ஆயிட்டா தெரியுமா உங்களுக்கு? ராஜேஷ், நீ அதே நினைச்சு கவலைப்படாத, அந்த பார்ட்டி நீ எப்படியாவது மடக்கத்தான் போற, எனக்குள்ள ஒரு பட்சி சொல்லுது. டேய், இவன் சும்மாடா, பட்சி சொல்றது வட சொல்றது ஏமாத்தி குச்சிருக்கான் பாரு. டேய், இவன் ஓவர போறாடா, இறங்கி வந்தனா பேட் பேட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அந்த பொண்ணு பெங்களூர்னு தெரியும், இவன் அவங்க தான் பாத்துருக்கான். அது இன்னைக்கு ஃப்ளூக்ல மெட்ராஸ்ல பாத்துருக்கீங்க, இன்னைக்கு நைட் அது பஸ் பிடிச்சி பெங்களூர் போச்சுன்னா அடிக்கும் மூஞ்சி இல்ல என் பீச்சாங்கைய வைக்க. ஏன்டா டேய், பாசிட்டிவா திங்க் பண்ணுங்களேன்டா மச்சான். இவன் உன்ன கன்சல்ட் பண்ணாமலே கன்ஃபியூஸ் பண்றான், நம்பாத. 3 வாரத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு பெங்களூர்ல நீ பாத்த. அச்சா,
அதே பொண்ணையும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான். உண்டா இல்லையா? மறுபடியும் அதே பொண்ணை மெட்ராஸ்ல எதுக்காக இவன் பார்க்கணும்? என்ன நடக்குது அவங்களுக்குள்ள? நான் சொல்லட்டுமா? சொல்லு. உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வேவ்ஸ் ஓடுது மச்சான், வேவ்ஸ். அந்த பொண்ணை நீ நேரா பார்த்து பேசினாதான் அந்த சாதா வேவ்ஸ் லவ் வேவ்ஸா மாறும் தெரிஞ்சுக்க. இல்லாட்டி வேற எவனா பிக்கப்பட்டு போயிடுவான். சாரி டா, நான் ரொம்ப திட்டேன். ஹலோ, ஹலோ ராஜேஷ், நான் தான் சொக்கு பேசுறேன். நான் சொல்லல லவ் வேவ்ஸ், அது உனக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சுடா. என்னடா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதடா, பல்லு வள கட்டி பரவறடா, உடனே கிளம்பி வா, வா எதிரல தான் இருக்கா. எங்கடா? ஹால்ஸ் ரோட்ல அமுதா சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல. தோ வர வர வர. அது 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 அதுதான். இவ்ளா இவ்ளா ஏ அடிச்சனா இவ்ளா? அவ டென்ஷன் ஆவாத, இவ இல்ல அவ, ஆனா இவ மூலமாதான் அவ. அதாவது ஒரு பிஏவை கரெக்ட் பண்ணாதான் அவளோட பாஸை கரெக்ட் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு கூர்க்காவை கரெக்ட் பண்ணாதான் பங்களாக்குள்ள இருக்கிற சமயக்காரி ஓங்கி அர்ஜனா. அது மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்த அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னா அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான இவளை கரெக்ட் பண்ணணும். இவளை நான் கரெக்ட் பண்றேன், அவளை நீ கரெக்ட் பண்ணிக்க வா. சார் சார், ஏதாவது வாங்கிட்டு போங்க சார். அந்த டியூப்லைட் விலைக்கு வருமா? அதெல்லாம் கிடைக்காதியா? காலம் கதை வந்துடியா? போயா. ரெண்டு கிலோ வாங்கிங்க. வேண்டங்க, ஒரு கிலோ போடுங்க போதும். ரொம்ப நல்லா இருக்குமா. ஃப்ரிட்ஜில் வைங்க. ஏய், ஃப்ரிட்ஜில் வைங்க, அடுப்புல வைங்கன்னா நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் பொம்பளைங்க வாங்குறவங்களுக்கு தெரியாதா? ஓவரா பேசாம ஒழுங்க வியாபாரத்தை பாரு. ஹாய், சே ஹாய் டு ஹர். ஹாய். ஹலோ, போடுங்க. ஓகே, போடுங்க போடுங்க. லிஸ்ட் கொடுங்க. ஹலோ, என்ன இது? இங்க பாருங்க, லிஸ்ட் எல்லாம் போடுறாங்க பாருங்க. இவங்க சார் என்ன சார் இது லிஸ்ட் எல்லாம் போடுறீங்க? ஆ, யார்ட்ட பேசுறேன்? என்ன பேசுறேன்? ஓவரா பேசாத. இத பாரு, பச்சை மிளகாய் ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு சார்? அது வெள்ளரிக்கா சார். வெள்ளரிக்கா? அது எனக்கு தெரியாதா? பப்பாளி ஏன் இவ்வளவு சிறுசா இருக்கு சார்? அது தக்காளி சார். அத ஓடியா, இது ஒரு கிலோ எவ்வளவுயா? அது ஒரு கிலோ கல்லு சார். என்ன பேசுற நீ? வியாபார நேரத்துல வந்து கழுத்து இருக்கிறான். இதெல்லாம் கேக்குறீங்க யார் சார்? முதல்ல கேட்டிருந்திருக்கணும். We are officers from state government. உழவர் சந்தையில இருந்து வந்திருக்கோம். இவர் இன்ஸ்பெக்டர், நான் சப் இன்ஸ்பெக்டர். புரியதா? உழவர் சந்தை. வணக்கம் சார். ஒரு கட்டாவது பத்தியா? ரீசார்ஜ் பாரு. வணக்கம் சார். நீங்க காசு எவ்வளவுச்சு சொல்லுங்க போறோம். சொல் 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 சொல். மேடம், 140 ரூபாய் மேடம். நீ குடுத்துப்பா. இத பாருங்க, இந்த காசு குடுக்குற வேலைய வெச்சுக்காதீங்க. ஓகே, நான் குடுக்கல. நீயே குடுத்துரு. நீ குடுத்துமா? இந்தப்பா, நீ வாங்கிடுவே. நீ ஏனி அவட்ட வாங்கிடுவே. நீ நான் ஏழை சார். ஏழை? ஆமா சார். சென்டிமென்ட்ல அடிச்சல நீ. ஏழைன்னு சொல்லி சென்டிமென்ட்ல அடிச்சல நீ. பரவால, அதனால ஓடுறேன் நான். இந்த டேக் தி பேக். என் பேக். அவட்ட வாங்கி, சாட்ட வாங்கி. இன்ஸ்பெக்டர் வந்து பின்னாடி ஏசி, நான் வரேன். போ நீ. பட்டன் ஒழுங்கா போடு. சரிங்க சார். பின்னாடி வேன் வருது. ஹலோ லிப்டன். காசு இல்லையா? ஹலோ. ஏய், பேக் தர போறீங்களா இல்லையா? நில்லுப்பா நில்லுப்பா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இத பாத்தீங்களா? ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி, கொசுறு வாங்கிட்டு வந்தேன். இதையும் வச்சுக்கங்க. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சொல்றேன். என் பேர் சொக்கலிங்க, இவன் பேர் ராஜேஷ், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. இவனுக்கு உங்க ஃப்ரெண்டிய பத்தி ஒரு டீடைல் வேணுங்க. எந்த ஃப்ரெண்ட்? இவன் சொல்றானா? என்ன டீடைல்ஸ் வேணும் உங்களுக்கு? அதான்டா சொல்லேன்டா. அந்த பொண்ணு ரீனா, பெங்களூர்ல பாத்தியே, அப்புறம் மெட்ராஸ்ல பாத்தியே. சரி, நானே சொல்றேன். சொல்லு. அதாங்க அவங்க சொல்ற மாதிரி ரீனாங்கிற பொண்ணு நல்லா தெரியும். பெங்களூர்ல பழகி இருக்கோம். ஃபோர்ட்ல வர்க் பண்றா. ரொம்ப நாள் டச் இல்லைங்க. அதான் டச் விட்டு போயிடுச்சுங்க. நேத்திக்கு உங்க ரெண்டு பேரும் மவுண்ட் ரோட்ல ஆயிடுச்சுங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணி எஸ்கேப் ஆகி போயிட்டீங்க சொல்றீங்க. ஆமாங்க. ஆனா அவ மெட்ராஸ்க்கு டிரான்ஸ்பர் ஆனது தெரியுது. அது சும்மா நல்ல வழியறீங்க. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட், ஒரு எமர்ஜென்சி. நீங்க டெலிபோன் நம்பர் கொடுத்தீங்கனா உடனே பெங்களூர்லாம் ஃபோன் பண்ணி அவங்க கூட. ஃபோன் நம்பர் 422-322-322. ஐய், அது அடையாது. 322-322 இருக்கு செனட் ஆஃப் லைன். ஹலோ, ஒரு நிமிஷம் ரீனா, உங்களுக்கு தெரிஞ்சு போடு தானே? என்ன பாருங்களே, 422-322. இனிமே தான் நாங்க தெரிஞ்சுக்க போற பொண்ணு. தெரிஞ்சுக்க போற பொண்ணா? ஆமாங்க. நீங்க முதல்ல அந்த ஃபோன் நம்பர் மறந்துடுங்க. மறந்துட்டீங்களா? இத பாருமா தாயே, உன கையெடுத்து கும்பிடுறேன். உண்மையை சொல்லிடுறேன், என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு மேல பைத்தியமா இருக்கிறான். இதை பத்தியா இப்படிதான் ஆயிட்டான். அவனும் சாப்பிட மாட்டேங்கிறான், எங்களுக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான். அவனும் தூங்க மாட்டேங்கிறான், எங்க தூக்கத்தையும் வந்து கெடுக்கிறான். எங்க லைஃபையே டார்ச்சர் ஆகிட்டான். இங்க பாருங்க, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் சரி, ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் சரி, அவன் எப்போ உங்ககிட்ட பேச மாட்டான். ஏன், அதால பேச முடியாதா? இல்ல, அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவங்க அம்மா அப்பா நிச்சயம் பண்ணிட்டாங்க அவ யாரோட வாழணும்னு. அதனால தான் சொல்றேன், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணி வச்சுக்காதீங்க. டேய் 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 ராஜேஷ், டேய் நீ பாட்டு புரியடா. உனக்கு தான முதல்ல பேசிட்டு இருக்க போடா. இத பாருங்க. சரி ஓகே, இந்தாங்க கடையில இருந்து எடுத்த உங்க பணம் தான், வச்சுக்கங்க. சரி, உங்க லவர் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? லவரா? போலீஸ். அவரே முடிவு பண்ணிருக்கீங்க. யோ, சீக்கிரம் போடியா. டேய், ஏன்டா அவன் மேல எரிஞ்சு விடுற? அவனுக்கு என்னடா பண்ணா? ஏன் அவன் மேல டென்ஷன் ஆவற? இல்லடா, இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வருவான்னு நினைக்கவே இல்லை. வந்துட்டு இவ்வளவு சீக்கிரம் போயிடுவான்னு கூட நினைக்கல. போயிட்டா?
என்ன? நீயே முடிவு பண்ணிட்டியா? இன்னும் டேக் ஆஃபே ஆகல, அதுக்குள்ள லேண்டிங் பத்தி பேசுற. இன்னும் அந்த பொண்ணு நீ அப்ரோச்சே பண்ணலையாடா. ஏய், அவ தான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னல, அவ வேற யாருக்கும் நிச்சயமான பொண்ணு. அதுக்கப்புறம் நான் எப்படி அப்ரோச் பண்ண முடியும்? ஏற்கனவே எனக்கும் பொண்ணுக்கும் சரி வராது, அதுல இது வேற. டேய், நீ எல்லாம் டைட்டானிக்னு ஒரு படம் பார்த்ததே வேஸ்ட்ரா. அதுல சைக்கிள் கேப்ல வேற ஒருத்தருக்கு நிச்சயமான பொண்ணு, இன்னொருத்த கப்பலுக்குள்ள பூந்து கபாலம் கவுத்துல கவுத்தது கரெக்ட் தான். ஆனா கடைசியில கவுந்தது யாரு? அந்த பையன். ஆனா டைட்டானிக்ல கூட பொண்ணுங்க தான் சேஃப். எவ்வளவு சார் பொண்ணு? ஒரு 2000 லிட்டர் போடேன். என்ன சார்? முடியாதுல்ல? முடியாது. 2 லிட்டர் போடு. ஓகே சார். டேய், உண்மையை சொல்றா, அந்த பொண்ணு நீ லவ் பண்றீல? அன்னைக்கு லாரி கடையில் நீ கவுத்து விட்டுட்டு கம்பி எல்லாம் எகுதி வச்சு போனியா? ஏன் போனேன்? இதை பாருறா, 21st செஞ்சுரியில் புதுசாக ஒரு ரூல் போட்டிருக்காங்க. எவன் ஒருத்தன் ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணுறானோ அவனுக்கு தாண்டா அந்த பொண்ணு. அதை விட்டுவிட்டு தாய் மாமன், இந்த கூரை கட்டினவன், ஓலை செந்தில எட்டி பார்த்தவன், அப்புறம் அந்த கையில் அறுவாள் எடுத்துக்கிட்டு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு அலையிறவன், இவனுக்கெல்லாம் லிஸ்ட்லே கிடையாதுரா. லவ் வேவ்ஸ்டா மச்சான், அது உனக்கும் அந்த பொண்ணுக்கு இடையில ஓடிக்கிட்டு இருக்கடா. டேய், அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் என்னடா? 422-322. உன் டேட் ஆஃப் பர்த்து பாத்தியா? யோசிக்கிற பாத்தியா? அது உனக்கு ஞாபகத்தில் இருக்கு, இது உனக்கு மறந்துருச்சு. ஸோ இதுதான்டா லவ். அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு, நிச்சயம் உனக்கு ஒர்க் அவுட் ஆகும்டா.